வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய வேதத்தில்தான் எல்லாவற்றிற்குமான சக்தி இருக்கிறது, தீர்வு இருக்கிறது என்று வேதகால ஆட்சியை இன்னும் விட்டுவிடாமல் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற முயற்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சென்னையில் தீவு திடலில் கடந்த 27ஆம் தேதி முதல் கஜ பூஜை, அசோ பூஜை, கோபூஜை என்று பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. ஏராளமான உணவுப் பொருள்கள் நெருப்பில் கொட்டப்பட்டு வேத பண்டிதர்கள் 100க்கும் மேற்பட்டோர் வேதங்களை ஓதி அந்த யாகங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த யாகத்தில் பூரி சங்கராச்சாரி, காசி சங்கராச்சாரி, சிருங்கேரி சங்கராச்சாரி ஆகிய சங்கராச்சாரிகளுடன் தமிழ்நாட்டு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களும் பங்கேற்று வேதத்தின் பெருமையையும் நாட்டில் அமைதி செழிப்பதற்கு இத்தகைய யாகங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். வேதங்களில்தான் அத்தனைக்குமான தீர்வு இருக்கிறது, வேதம் அத்தனை சக்தி படைத்தது என்று மக்கள் போராட்டங்களை மழுங்கடித்துவிட்டு வேத பார்ப்பன புரோகிதர்கள் வேதம் ஓதிக்கொண்டு அதற்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் பொருள்களை, உணவுப் பொருள்களை நெருப்பிலிட்டு கொளுத்துகிற ஒரு கொடுமை இப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலேயே இப்படி நடக்கிறது என்று சொன்னால் மன்னர்கள் ஆட்சி காலத்தில், வேத காலத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இந்த நாட்டில் இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. பார்ப்பன ஆதிக்கம், புரோகித வர்க்கத்தினுடைய சுரண்டல் ஒழிந்துவிட்டது, முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறுகிறவர்கள் நாட்டின் மக்கள் பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வேத புரோகித யாகங்களுக்காக பல கோடி ரூபாயை பாழடித்து கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்த நாடு இருப்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.